அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் அனைவருக்கும் பொதுவான வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் கூட்டுறவு மேலாண்மையிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பட்டய படிப்பு தான் இது. இது வந்து பட்டய பயிற்சி தான். இது 10th 12th முடிச்சிருந்தவங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கு உண்டான பயிற்சி. இது நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஸோ கேள்விப்படாதவங்களும் இருக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். விருப்பம் உள்ளவங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். இல்லை நம்ம உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஃபேமிலியில் யாருக்காவோ நீங்கள் அதை சென்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அனைவருக்கும் பொதுவான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு பட்டய பயிற்சி படிப்பு, அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் 2023-24 முழுநேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி. இது பேர் என்னென்னா கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி. இதுக்கு அப்ளை ஜாயின் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா இது வந்து 1 இயர் தான். ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் ரெண்டுமே ஆறு மாதம் தான். இது பயிற்சி காலம் 1 இயர் தான். இதுக்கு வந்து என்ன தகுதி அப்படின்னா +2 பாஸ் ஆகிருக்கணும், அப்புறம் வந்து எஸ்சிஏ அப்புறம் எஸ்டி அவங்களுக்கு இதில் கவர்மெண்ட்டில் என்ன நாம் ஸ்பின் பண்ணுறாங்களோ அதே நாம் இங்கேயும் ஸ்பின் பண்ணுவாங்க. அதாவது 1/8/23 அன்னைக்கு 17 வயசு முடிஞ்சிருக்கணும். இதை வந்து விண்ணப்பிக்கிற லிங்க் வந்து tncuicm.com விண்ணப்பிக்கலாம். 13/9 நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் மட்டுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு கட்டணம் வந்து 100 ரூபா தான். ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு மேலாண்மை அலுவலகத்தில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கிறலாம். லாஸ்ட் டேட் எப்போன்னா 22/9/23 லாஸ்ட் டேட்டு. இது என்னென்ன கோர்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த டிகோப்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டு போய் நினைக்கிறேன். ஸோ அதுதான் இது. இந்த டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் தான் இது. இது இந்த அப்ளை பண்ணக்கூடிய அந்த லிங்க்குடைய டீட்டெயில் இதில் நீங்கள் ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இது எல்லாமே அப்ளை பண்ணுற ஃபார்முடைய ஸ்க்ரீன்ஷாட்டு. தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே இருக்குது. இதோட டீட்டெயிலில் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஒரு இது, இதில் வந்து இந்த கோர்ஸில் வந்து என்னென்னலாம் ஜாயின் பண்ணுறாங்க, என்னென்ன படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த என்னென்ன படிப்புங்கிறேன். 2 செமஸ்டர். ஃபஸ்ட் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும். அடுத்து செகண்ட் பாடம் வந்து கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள். 3 வந்து நிதி கணக்கியல். 4 வந்து கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம். 5 வந்து கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு. இது ஃபஸ்ட் செமஸ்டர். செகண்ட் என்ன பார்த்திங்க அப்படின்னா அதில் பாடம் 6 வந்து கூட்டுறவு தணிக்கை, பாடம் 7 வந்து கூட்டுறவு வங்கியியல், பாடம் 8 வந்து நகை மதிப்பீடு மற்றும் அதன் நுட்பங்களும் அதாவது கோல்டு அப்ரேஷன் சொல்லுவாது, பாடம் 9 வந்து கடன் சார்பற்ற கூட்டுறவுகள், பாடம் 10 வந்து செய்முறை பயிற்சி கள ஆய்வு திட்ட அறிக்கை தயார் செய்தல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் எடுத்து முடிச்சிட்டோடனே பார்த்தீங்கன்னா இந்த டிகாப் முடித்தவங்களுக்குன்னு இந்த கூட்டுறவு பேங்கில் வந்து வேலை எடுப்பாங்க, கூட்டுறவு பேங்கில் கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டிகாப் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், ஒரு இது கொடுப்பாங்க. ஒரு எல்லோரும் அப்ளை பண்ணுறவோட டிகாப் முடிச்சிருந்தால் அவங்கள தான் பெரும்பாலும் அந்த இதில் போடுவாங்க, கூட்டுறவு பேங்கில் உள்ள இதுக்கு. ஸோ அதனால் இது வந்து +2 முடிச்சுட்டு மேற்கொண்டு ஒரு டிகிரி அதாவது படிக்க முடியாமல் இருக்கிறவங்க, ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த 1 இயர் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இதில் கோல்டு அப்ரைசர் ஸ்கீம் இருக்குது, இதை முடிச்சுட்டு ஏதாவது நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க்லேயோ இல்லை ப்ரைவேட் பேங்க்லேயோ கோல்டு அப்ரைசராக கூட நீங்கள் போய்க்கிடலாம். ஏன்னா அது கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு. அதே மாதிரி கூட்டுறவு பேங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிடலாம். டெம்பரவரியாக ஏதாவது போஸ்டிங் போட்டாங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், இது அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இது தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் தான் இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. பாடம் 1 முதல் 9 வரைக்கும் எக்ஸாமில் 30 மார்க் எடுத்தால் போதும். அதில் வந்து 10 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு 40 மார்க் எடுத்தவங்க தேர்ச்சி பெறுவாங்க. பாடம் 10 மட்டும்
எழுத்து தேர்வும் 20 மதிப்பெண்கள் ஃபீல்டுலாம் சேர்த்து மொத்தம் போடுவாங்க. இதுதான் வந்து இது தமிழில் தான் எக்ஸாம் இருக்கும். மேற்கு இதுக்கு எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னா 1 இயருக்கு 18,850 ரூபா ஃபீஸு. அது இன்னொன்று ஃபீஸ்னால் கற்பிப்பு கட்டணம், விண்ணப்ப படிவம், நாட்குறிப்பு, எழுதுபொருள், தேர்வு கட்டணம், சான்றிதழ், புத்தக கட்டணம், நூலக காப்பீடு தொகை, தபால் கட்டணம், கூட்டுறவு சம்பந்தமான சந்தா தரக்கூடியது, அப்புறம் விளையாட்டு கட்டணம், கணினி பயிற்சி கட்டணம், நகை மதிப்பீடு அதுக்கு கட்டணம், அப்புறம் ஐடி கார்டுக்கு, இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 18,850 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு மேலாண்மை பட்டப்பயிற்சி முடித்தவங்களுக்கு அரசாங்கத்தில் வந்து ஏதாவது வேலைவாய்ப்பு வரும்போது நீங்கள் டி காப் முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வேலைவாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய ஒரு பட்டய பயிற்சி வகுப்பு தான் இது. நீங்கள் வந்து முடித்தோடனே வேலை கிடைக்குமா அப்படின்னு கிடையாது. முடிச்சுட்டு இந்த எங்கெல்லாம் இந்த அர்பன் பேங்க்னு சொல்லுவாங்க, கூட்டுறவு பேங்கு, கூட்டுறவு இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு அலுவலகங்கள், அப்புறம் ஒவ்வொரு டவுன்லேயும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இந்த மாதிரி கூட்டுறவு வங்கி இருக்கும். அங்கெல்லாம் வந்து போஸ்டிங் கால்ஃபர் பண்ணுவாங்க பேப்பரில். அவங்களாம் யார் அப்ளை பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு இந்த மாதிரி டீகா முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க. இந்த டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இது எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்களான்னு தெரியாது. பெரும்பாலும் அப்ளை பண்ண மாட்டாங்க. அப்ளை பண்ண இருக்காங்க. இல்லை நீங்கள் கோல்டு அப்ளைசரும் சேர்ந்து வரனால நீங்கள் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ப்ரைவேட்டு அடகு கடையில் ஒர்க் பண்ணுறது, இல்லை ப்ரைவேட்டு கவர்மெண்ட் பேங்கில் ஒர்க் பண்ணுறது, இல்லை ஃபினான்ஸ் கம்பெனியில் வந்து அப்ளைசராக ஒர்க் பண்ணுறது, அதுக்கு இது யூஸ் ஆகிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் படித்து முடிச்சுட்டு பெரிய வேலைக்கு போக முடியாமல் இல்லை மேற்கொண்டு பெரிய படி படிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து ப்ளஸ் டூ தேர்ச்சிப்பட்டிருக்கணும். ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்க முடியலை, அதாவது ஒரு பட்டய பயிற்சி படிக்கணுங்கிற படிச்சுக்கலாம், எனி டிகிரி முடிச்சுங்க படிச்சுக்கலாம். இதை இதை வந்து வந்து அந்த நல்ல கோர்ஸ் தான் இது. பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள், படிங்க. இது அப்ளை பண்ணுற லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம். இந்த PDF-ஐ நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்னால் என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ.